சுகமா இருக்கிறீங்களோ, நாங்க நல்ல சுகமா இருக்கிறோம், நீங்கள் நல்ல சுகமா இருக்கணும் என்று கடவுள்கிட்ட வேண்டிக் கொண்டு இன்றைக்கு ஒரு நைட் ப்ளாக் தான் போட போறோம். அது வந்து நேற்று எடுத்த வீடியோ, இப்ப நான் எடிட் பண்ணி கொண்டிருக்கேன், தான் இந்த இன்ட்ரடக்ஷன் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப நான் அப்பத்துக்காண்டி ரெண்டு சுண்டு அரிசி எடுத்து போட்டிருக்கிறேன். இது பாஸ்மதி அரிசி. உங்களுக்கு வேணும்னு சொன்னால் சிவப்பு பச்சை அரிசியும் போடலாம், இல்லை ரெண்டும் கலந்தும் போடலாம். நான் பாஸ்மதி அரிசி எடுத்து வச்சிருக்கிறேன். இதை நல்லா கழுவிட்டு தண்ணிக்காக விட்டு ஊற விட போகிறேன். இது இப்போ நல்லா நனைஞ்சிட்டது. இது இப்போ ஒரு 8 மணி அளம் அளவுக்கு ஊற போட்டுட்டேன். இதை இப்போ வடிச்செடுத்து மிக்சியில் அடிச்செடுக்க வேணும். மிக்சியிலே அடிச்செடுத்தத அரிச்செடுக்க போறோம். மாவா புரியும்பா, குருணியா புரியும்பா. இது வந்து குருணி, இத புரியும்பா எடுத்து வைக்க போறேன். இதையும் அரிச்செடுப்போம். இது வந்து நான் அரிச்சு எடுத்து வச்சிருக்கிறோமா. இது வந்து அரிச்செடுத்த குருணி. இந்த குருணி எங்களுக்கு வேணும். இதை நான் நல்லா தாப்பி எடுத்து, எங்களுக்கு அந்த அடி குருணி தான் வேணும். இந்த அடி குருணி கொஞ்சம் மெல்லிய குருணி, அதுதான் வேணும். இதை இப்ப நான் திருப்பி அடிச்சு மாவாக்கி எடுக்க போறேன். இவ்வளவு குருணியும் எடுத்து வச்சிருக்கிறேன் கஞ்சி ஆச்சுறாக்கு. இது நாங்கள் அரிச்செடுத்தோமா. இதுக்குள்ள நான் இப்போ ஒரு சுண்டு அவிச்சமா போட போறேன். ஒரு சுண்டு அவிச்சமா, அரை சுண்டு பச்சமா, நல்லா சேர்த்து விட வேணும். இது வந்து கஞ்சி காய்ச்சலாக்கு. இது வந்து கெட்டில் கொட் போட்டோ எடுத்து வச்சிருக்கிறேன். ஆவி பறக்குது. இது கொஞ்சம் ஆற வேணும். இந்த ஆவி போக மட்டும் கொஞ்சம் ஆற வேணும். ஆறட்டம். இது இப்போ கொஞ்சம் ஆவி குறைஞ்சிட்டு, ஆனால் இப்போ ஆவி போகுது. இந்த ஆவி அடங்க மட்டும் விட போகிறேன் ஆற. இது இப்போ நல்லா ஆவி போய் ஆறிட்டுது. நல்லா இல்லை, ஓரளவுக்கு ஆறிட்டுது. இதை இந்த அரிசி குருணிக்க இதை போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கஞ்சி மாதிரி எடுக்கப்போம். இதை நாங்கள் சுக்கோ கஞ்சி என்று சொல்லுவோம். இது இப்போ சேர்க்கக்கூடாது. இது நல்லா ஆற வேணும். மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் வச்சிருக்க வேணும். இப்போ நான் இதை குழச்செடுக்க போகிறேன். இது வந்து நாங்கள் ஊரில் வந்து கல் விடுறோம். நாங்கள் அப்பம் புளிக்கிறாக்கு இதுக்குள்ளே வந்து நான் ஒரு தேங்காய் உடைச்சி இந்த இளநி எடுத்து இதுக்க வச்சுருக்கிறேன். அது இண்டைக்கு உடைச்ச இளநி இல்லை, இது நேற்று உடைச்சி வெளியில் வச்சேன் நான். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் புளிச்சு போயிருக்குது. அதை இப்போ போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். அதோட காய்ச்சின இந்த புக்க கஞ்சியும் போடுறேன். இது வந்து நான் அரிசி ஊற போட்ட தண்ணி. முதல் அரிசி அரை கேக்க இதை எடுத்து வச்சு விட்டேன் நான். அதில் தான் குழைக்க போகிறேன் இப்போ. அப்பத்துக்கு வந்து நல்லா கடிச்சிருக்க வேணும். வண்டியில் கொஞ்சம் தண்ணி பதமா தான் குழச்சி வைக்க வேணும். கட்டிகள் ஒன்றும் இல்லாமல் வடிவாக கரைச்சிட்டேன்.
இதை இப்போ நான் ஒரு அலுமினிய பாத்திரமோ எல்லாம் இப்படி ஒரு சில்வர் சட்டிக்குள்ளேயோ வைக்க போகிறேன். அப்போ நாங்கள் தோசையோ அப்பத்துக்கோ குளிக்க வைக்க ஒரு அலுமினிய பாத்திரம் இல்லை ஒரு சில்வர் பாத்திரத்துக்கு வச்சால் ரப்பர் பாத்திரத்துக்கு வச்சு குளிக்கிறத விட கூட புளிச்சிடும். இதை இப்போ குளிக்க வச்சுட்டு நாளைக்கு காட்டுறேன். இப்போ நாங்கள் தேங்காய் நிறுவ போகிறோம் அப்பாத்துக்கு திருவி போட்டு புளிக்க எடுப்போம். நான் இப்போ இப்போ தேங்காய் மிக்சிக்காக போட்டு எடுக்க போகிறேன் பாலம். முதல் பாலும் ரெண்டாம் பாலும் எடுக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி விட்டு அடிக்க போகிறேன். நான் தண்ணிக்கு வந்து கொஞ்சம் கொட்டு போட்டு மிக்ஸ் பண்ணுவேன். இல்லைன்னு சொன்னால் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ நான் வடிச்செடுக்க போகிறேன். எந்த பெரிய பெரிய வடி வந்து முறிஞ்சிட்டுது. அதால் நான் இது குட்டி அரிப்பேன் இருந்தது அதுக்குள்ளே வடிச்செடுக்க போகிறேன். யாழ்ப்பாணத்திலே அப்பம் சுடுறான்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்கிறான்னு சொன்னால் செத்தல் தேங்காய் வந்து தேடி வாங்கி எடுப்போம். ஏன்னா செத்தல் தேங்காய்க்கு நல்லா பால் இருக்குமென்று சொல்லுவேன். அப்போ அம்மா என்ன செய்வான்னு சொன்னால் செத்தல் தேங்காய் தேடி எடுத்து அதில் தான் பால் குழிஞ்சி அப்பஞ்சிடுவோம். அது நல்ல டேஸ்ட் ஆகி இருக்கும். அதே போல் அப்பஞ்சுடுவான்னு சொன்னால் குடிக்க வெள்ளன உழம்பிடுவிடும். குடிக்க வெள்ளன உழம்பி அம்மா கொடுத்து தருவான். அது எல்லாம் ஒரு பால நாங்கள் ரெண்டாக்கிட்ட வைக்க தான் சுட போகிறோம். இப்போ இதாக அப்படிங்க காலையில் அப்பஞ்சு விட்டு சாப்பிட்ற அளவுக்கு எல்லாமே இல்லை. இங்கே ஒன்று நேரம் இல்லை மற்றது காலையிலே அப்படி செவியாக எல்லாம் சாப்பிட மாட்டினோம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் பால் ரெண்டு தேங்காய் எடுத்தனான். இதெல்லாம் முதல் பால் எடுத்து வச்சுட்டுக்கிறேன். இன்னும் ஒரு அடித்து ரெண்டாவது பாலும் எடுக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுக்க போகிறேன். தண்ணி பால் கூடாது நல்லா கட்டி பாலண்டா தான் நல்லா இருக்கும். இது வந்து முதல் பாலும் ரெண்டாம் பாலும் எடுத்து வச்சுருக்கிறேன். விரும்பினாங்கள் தனியாக முதல் பாலையும் சுடலாம். இங்கே இப்போ குளிர் தானே எனக்கு அது தனியாக முதல் பாலில் சுட விருப்பம் இல்லையா. அதால் ரெண்டாம் பாலும் சேர்த்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் தண்ணி பாலை முதல் பாலில் மட்டும் சுட்டால் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்குள்ளே இப்போ சீனி போட போகிறேன். உங்களுடைய அளவுக்கு தக்க மாதிரி உங்களுக்கு இனிப்பு வேணுமெண்டா சீனியாக கூட போடுங்கோ. உங்களுக்கு இனிப்பு குறைய வேணுமெண்டு சொன்னால் சீனியாக குறைச்சி போடுங்கோ. நல்லா கரைக்க வேணும். இது நாங்கள் நீட்டு குளிச்சு வச்சு அப்பாம்மா நான் காலையில் ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இதுக்குள்ள கொஞ்சம் உப்பு போட போகிறேன். கொஞ்சம் போட்டால் காணும். உப்பு கொஞ்சம் போட்டால் தான் அந்த சீனியோட இனிப்பு தன்மையை தூக்கி காட்டும். இது வந்து நான்ஸ்டிக் சட்டி. மூடி விடுவாங்க. இது வந்து சும்மா சட்டி.
அப்படியே வேறமாக non-stick சட்டி இதுல ஈஸியா வந்து எடுபடும் இது வந்து முந்தி ஊர்ல நாங்க சுடுறது இது நல்லா பழுதா போச்சு நான் புதுசு தேடி கொண்டிருக்கிறேன் ஆனா எனக்கு கிடைக்க இல்ல நான் அம்மாட்ட சொல்லி இருக்கிறேன் அங்கே இருந்து அனுப்ப சொல்லி நான் தெரியாம வச்சிருக்கிறேன் என்னன்னு ஒரு சென்டிமெண்ட் ரீசனுக்காக நான் கல்யாணம் கட்டி முதல் முதல் இங்க வந்த மூட்டம் முதல் முதல் அம்மா போட்ட பாசல்ல அப்ப சட்டி இதேன் இப்ப யூஸ் பண்ணினான் சொன்னால் இதிலே மடுக்கலாம் ஈஸியில் காட்டுறாக்காண்டி தான் இந்த சட்டி யூஸ் பண்ணினான் ஒயிட் பேப்பர் போட்டுட்டு மெத்தட போட்டா ஒட்டாது இது வந்து கொஞ்சம் பால் அணைக்கு வேண்ட இவள் அப்படி உறிஞ்சு குடிக்கிறாக்காண்டி பால் மாறி வைக்க சொன்னவள் அம்மா அப்பந்துடையக என்ன செய்வோம்னு சொன்னால் தம்பியாக்கள் என்ன செய்வாங்க இந்த சைட் எல்லாத்தையும் பிரித்து வச்சுட்டு இப்படியே நடுவாலை மட்டும் சாப்பிட்டுடுவாங்க ஆனால் உண்மையில் இப்படியே பிரித்து எடுத்து அதில் தொட்டு சாப்பிட நல்லா இருக்கும் உன் தலையில என்ன இருக்கு சுரத்திட எல்லா அப்பாவும் போயிட்டு இதுதான் மிச்சம் இருக்குது உங்களுக்கு அங்க வீடியோ பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் மறக்காம லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி விடுங்க அதே போல கமெண்ட் பண்ணிட்டு நீங்களும் இப்படி செய்து பாருங்க செய்து பார்த்து கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்கு எப்படி இருந்தது அந்ததோ வேற இல்லையோன்னு சொல்லி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்க சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி நன்றி வணக்கம் இன்னொரு நல்ல வீடியோட வாரேன்